ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மெஸ்ஸில் இன்றைக்கி சூப்பரான ஒரு சாஃப்டான கேக் ரெசிபி ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, பிளெயின் கேக்கு தான். அதை ரொம்ப ஈஸியாக சுலபமாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப முக்கியமான பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னா, ஒரு கப் எக்கு, ஒரு கப் மைதா, ஒரு கப் சுகர். இந்த மூணுமே ஒரே டம்ளரில் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா மூணுமே ஒரே அளவு மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு சாஃப்டாக கரெக்டான ஒரு பதத்துக்கு நம்ம வந்து சாஃப்டான ஒரு கேக்கை ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த கேக்கு நம்ம செய்கிறதுக்கு இதுக்கு கூட இன்னும் ரெண்டு பொருள் தேவைப்படுது. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் கிடைக்கல அப்படின்னா, இல்லை அப்படின்னா ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு சுகர் எடுத்துக்கலாம். அந்த சுகரை வந்துட்டு மிக்சியில் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம் பவுடராக. ஏன்னா நமக்கு வந்துட்டு மாவு சேர்க்கும்போது அந்த சுகர் வந்துட்டு நல்ல கரைஞ்சு கிடைக்கும். அதனால் நம்ம பவுடர் பண்ணி எடுக்கும்போது நமக்கு அது மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால் சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து அந்த ஒரு கப்பு எக்கையும் சேர்த்து அதையுமே நல்லா அடித்து எடுத்துக்கோங்க மிக்சியில். அதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதையும் ஆட் பண்ணிவிட்டு 2 pinch சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம ஜலிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த 1 cup மாவுங்க, மைதா மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு கோதுமை மாவில் செய்யணும் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவையும் மொத்தமாக சேர்த்து இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போவும் சொல்கிறேன், வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த முட்டையோட வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நீங்கள் ஏலக்காய் பவுடர் எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாவு வந்துட்டு நம்ம கேக்கு செய்ய போகிற ஒரு பாத்திரத்தில் வந்து நெய் தடவி அந்த மாவு வந்துட்டு இதில் எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு ஒட்டாமல் வரணுன்றதுக்காக தான் நெய் தடவுறோம். இதில் எடுத்து கரெக்டாக நம்ம செட் பண்ணிவிட்டு ஒரு அகண்ட பாத்திரம், அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பாத்திரத்தில் உள்ளாடி ஒரு ஸ்டாண்டு போட்டு நல்ல ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாவை தூக்கி உள்ளாடி வச்சுருங்க. வச்சுட்டு மூடி வச்சிடலாம். நான் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கேக்கு செய்கிறேன். எனக்கு 30 minutes-40 minutes ஆச்சு இது ஃபுல்லாக குக் ஆகி எடுக்கிறதுக்கு. இது வந்துட்டு நல்ல வெந்து இருக்கணும். அதனால் ஒரு சின்ன குச்சி வச்சு குத்தி பார்த்துக்கோங்க. ஒட்டாமல் வரும் அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான எனக்கு அந்த வெண்ணிலா ஃப்ளேவரில் ஒரு டீ கேக் ஒன்று ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப நல்ல வாசனையோடு நல்ல அழகாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது குக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா, நல்லபடியாக வந்துச்சா அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட சேர்த்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் வந்துட்டு அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது வரைக்கும் எனக்கு ஆதரவு தந்துட்டுருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.